திருமங்கலத்தில் பை எலெக்ஷன் நடந்தது. சரத்குமார் மக்கள் சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு கேண்டிடேட் 825 ஓட்டு வாங்கினார். எவ்வளவு? 825. 75. அங்கே ஒரு நாடார் சுயேட்சை நின்று 1600 ஓட்டு வாங்கினான். அதோடு தான் முருகனையேசு கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். ஒரு சுயேட்சை நின்று 1797 ஓட்டு வாங்குறான். சரத்குமார் குச்சி அதில் பாதி தான் வாங்குது. இப்போ அண்ணாமலை எல்லாத்தையுமே நீங்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி நம்ம அமைக்கணும். அண்ணாமலை செலவை பற்றி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. டெல்லியிலேருந்து ஒரு இவங்க 100 கோடி செலவு பண்ணலான்னா நம்ம ஒரு 50 கோடி செலவு பண்ணலாம். 40 தொகுதியில் ஒரு 2000 கோடி செலவு பண்ணலாம். அதனால் நீங்கள் போய் தொகுதியை போய் கட்சியை கரண்டில் வச்சுங்க. எல்லாம் அண்ணாமலை ஏற்பாடு தான். ஸ்டாலின் இந்த பக்கம் எடப்பாடி, இது இந்த கூட்டணி கிளாமர் கூட்டணியா, இந்த கூட்டணி கிளாமர் கூட்டணியா, இதுதான் ராதிகா. அதாவது சரத்குமார் வரும்போது ராதிகா வரும். ராதிகா எல்லாமே மேக்கப் போட்டு வயசு அவர் 20 வயசை குறைச்சிட்டு அந்த அம்மாவும் களத்தில் வரும். பிரேமலாதான் சார் ராதிகா பார்க்குற நிறைய கூட்டம் வரும்ல. இவர்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிவிட்டு இந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் நாடார் சமூகத்துடைய வாக்கு வங்கியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியாக மாறியிருக்கும். மாறலை. ஏன் நாடார் ஓட்டு போட்டாலே ஒரு 25 எம்எல்ஏ வந்துடுவார், ஒரு 5 எம்பி வந்துடுவார். அதுக்கான களத்தை அமைக்கலை, அதற்கான சூழலை உருவாக்கலை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் சரத்குமார் அரசியல் கட்சி தலைவர், சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர், நிறுவன தலைவராக இருக்கார். சமீபத்தில் ஒரு மீட்டிங், அவங்களோட கட்சி மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார், ரொம்ப நேரம் பேசியிருந்தார். இந்த கட்சி, நான் தனி மனிதனாக வந்து இந்த கட்சியை உருவாக்கியிருக்கேன், 2007 இவ்வளோ நாள் அப்படி நிறைய விஷயங்கள் பேசினா. அதில் பேசின விஷயங்களில் மிக முக்கியமானது, என்னுடைய மாமியாரை சந்தித்தேன், அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, என்ன மாப்பிள்ளை எப்போ தான் அவங்கள முதலமைச்சராக பார்க்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்ததா அவர் சொன்னார். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா, நான் முதலமைச்சர் ஆகிறது மட்டும் வந்து காமெடியா, என் மனைவி கூட சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் நீங்கள் வந்து முதலமைச்சர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதாக சொல்லியிருக்கார். இதில் என்ன இப்போ இதுனா, அவர் சொன்னது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக, ஒரு கிண்டலுக்குள்ளான ஒரு விஷயமா வந்து சோஷியல் மீடியாலெலாம் பேசப்படுது. சரத்குமார் அவருக்கு ஒரு நல்ல நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயம்தான். பல நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, நல்ல நடிகர் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக அவர் இருக்கிறதும், அப்போது அவ்வப்பொழுது ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறதும், அதோட ஒரு அரசியல்ன்றது சரியாகிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம தேமுதிக விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்கோம். அவர் ஒரு பிரம்மாண்டமாக கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு அவசியம் ஏற்பட்டது. ரெண்டாவது, அவருக்கான ரசிகர் பட்டாளமும் அதிகமாக இருந்தது. சமீபத்தில் கூட அதை பற்றி பேசினா, பிரேமலதா அவர்களோட இந்த புதிய பொறுப்பை, பொதுச்செயலாளர் பொறுப்பை பற்றி கூட பேசியிருந்தோம். இந்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவருடைய இந்த கட்சி நடவடிக்கைன்றதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 2007 ஆரம்பித்த கட்சி இதுவரைக்கும் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க சார்? 2007 அவர் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ திமுக ஆட்சி மிக பிரம்மாண்டமாக சமத்துவ மக்கள் கட்சி எதிர்பார்க்கப்பட்டது. 2007 எதிர்பார்க்கப்பட்டது. ஆமாம் ஆமாம். ஆனால் அவர் திமுகலேருந்து வெளியே வந்தவர். ஆமாம் ஆமாம், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாடார் சமூகம், அந்த நாடார் சமூகம் ஒட்டுமொத்தமாக சரத்குமார் பின்னாடி வந்துடும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியில் ராமதாஸ், வன்னியர் சங்க ராமதாஸ், வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. அவர் இப்போ ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டுக்கான கதாநாயகன். அப்போது வன்னியர் மக்கள் ராமதாஸை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அதே போல் சரத்குமார் நாடார் சமூகத்துக்கினுடைய தனிப்பெரும் தலைவர். இதுவரைக்கும் அப்படி ஒரு ஜாதி கட்சி வளர்ந்த பிறகு ஒரு தலைவர் வரவே இல்லை. அதனால் அது இப்போ பாஜக இருக்கக்கூடிய கரு நாகராஜ்,
ரவீந்திரன் துரைசாமி, முருகன் ஐஏஎஸ், இவெல்லாம் இவர் முருகன் ஐஏஎஸ் அவை தலைவர், சரத்குமார் கட்சிக்கு ஒரு மாநில தலைவர் யார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதே போல் செல்வராஜ் ஐஏஎஸ் அதிகாரி, இப்படி பல பேர் படையெடுத்த காலம் அது. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் மதுரைக்கு கீழே சரத்குமார் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை உருவாயிருமோன்னு ரெண்டு கழகங்களும் பயந்தது. அந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அந்த பிரம்மாண்டமாக ஆரம்பித்தாரா கட்சி? இல்லை இல்லை, மொத்தமே கல்யாண மண்டபத்தில் 500 பேர் தான். 500 பேர் அவ்வளோதான். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், மொத்தமே 500 பேர். அப்போது கட்சி எப்படி நடத்துறதுங்கிற அடிப்படை அறிவே இல்லை. யாருக்கு? சரத்குமாருக்கு. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கல்யாண மண்டபத்தில் ஆரம்பிப்பான்? ஆ, சீரணி அரங்கு, தீவுத்தடல், பெரிய மாநாடு, மதுரை, திருச்சி. ஆ, அப்போ ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாம் கல்யாண மண்டபத்தில் 300-400 பேர் வருவான் கல்யாணத்துக்கு. இல்லை அவங்க ஏரியா பக்கமே போயிருக்கலாம். ஆ, தூத்துக்குடி பார்த்து போயிருக்கலாம். அப்போ அவருக்கு அரசியலை பற்றி தெரியாது. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, திருமங்கலத்தில் பை எலெக்ஷன் நடந்தது. சரத்குமார் மக்கள் ஏதாவது சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு ஒரு கேண்டிடேட் 875 ஓட்டு வாங்கினார். எவ்வளவு? 875. அங்கே ஒரு நாடார் சுயேட்சை நின்று 1600 ஓட்டு வாங்கினான். அதோடு தான் முருகன் ஐயேஎஸ் கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். ஒரு சுயேட்சை நின்று 1797 ஓட்டு வாங்கினான். சரத்குமார் கட்சி அதில் பாதி தான் வாங்குது, 800 ஓட்டு தான் வாங்குது. அப்போது இவர் அதுக்கு பின்னாடி தான் இவருடைய கட்சி இருந்ததை கொஞ்சம் பேர் கிளம்பி போயிட்டான். கரு நாகராஜ் போன்ற ஆட்கள், முருகன் ஐஏஎஸ், செல்வராஜ் ஐஏஎஸ், இப்படி பல பேரை நம்ம செய்தி தொடர்பாளர் ரவீந்திர துரைசாமி கூட சமத்துவ மக்கள் கட்சியுடைய ஆலோசகர் தான். அப்போது பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்ட கட்சி நீங்கள் ஆரம்பித்த காலத்திலேருந்தே அது அரசியல் பண்ணலை. ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்தே ஒன்று நாடார் பாலிடிக்ஸுக்குள்ளே போயிருக்கணும், இல்லைன்னா தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே போயிருக்கணும். ரெண்டுமே அவருக்கு தெரியல, ரெண்டுமே அவருக்கு தெரியல. நாடார் அரசியலும் பண்ண தெரியல, தமிழ் தேசிய அரசியலும் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக விஜயகாந்த் பண்ணார்ல, அதே போல் ரெண்டு அரசியலுமே அவருக்கு தெரியல. அவரை பொறுத்தவரை ஒரு திரைப்பட நடிகர், திரைப்பட நடிகர், அதை தாண்டி அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நபர். நீங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு பிரம்மாண்ட கூட்டம், அப்போ அந்த கூட்டத்தை போயிட்டு வந்த ஒரு நண்பர் சொன்னார், அந்த கூட்டத்துக்கு ராமேஸ்வரத்தில் கூட ஒரு மளிகை கடை அண்ணாச்சி தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறார். யார? இவர் நாடார் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற வியாபாரி சங்க தலைவர் ஒரு 20 லட்சம் ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்ட கூட்டம் நடத்துகிறார். கூட்டம் நடத்தினவர் அந்த அண்ணாச்சியே மேடையிலேயே ஏற்றலை. யார்? சரத்குமார். சரத்குமார் அவருடைய பேரையும் சொல்லலை. ஏன் தெரியல? அரசு தெரியல. எவ்வளோ செலவு பண்ணுறா? நம்ம ஒரு பெரிய கிளாமர், நம்ம இப்போ சொல்கிறார்ல, நம்ம ஒரு முதலமைச்சர், முதலமைச்சர் வேட்பாளர், அப்போ இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. தொண்டனை மதிக்க தெரியாத தலைவன், தொண்டை எப்படி இருப்பானே தெரியாது, தொண்டை எப்படி இருப்பானே தெரியாது, இது அவருடைய அரசியல். அரசியல் என்பது எப்படி எங்கிருந்து வரணும்? கருணாநிதி எங்கிருந்து வந்தார்? தொண்டங்கிறது ஸ்டார்ட் பண்ணார் அண்ணா திராவிட இயக்கத்தில் தொண்டை, கருணாநிதி திராவிட இயக்கத்தில் தொண்டை. அப்போது கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனுடைய உணர்வுகள் தான் நீங்கள் உங்களை முதலமைச்சர் நாற்காலி வரை கொண்டு போய் சேர்த்து. இல்லை, அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொன்னீங்க. திமுகலையும் இருந்திருக்காரு, எம்பியாகவும் இருந்திருக்காரு. அப்போ ஓரளவுக்கு தெரியும் இல்லையா அந்த அரசியல் விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா? இல்லை, தெரிஞ்சா அப்புறையா கல்யாணத்துக்குள்ள கட்சி ஆரம்பிக்கிறாரு. சாத்தாங்குளத்தில் போய் நீங்கள் நாடார் ஓட்டு வேணுமா? நாடாரை தான் நிறுத்தணும். சாத்தாங்குளம் இது சாரி, திருமங்கலத்தில் வேற ஒரு கண்டிப்பூட்டி வேட்பாளர் நிறுத்துறாரு. சமத்துவ மக்கள் கட்சி நாடாரும் போடல, சமத்துவமாக எவனும் போடலை. இவரை வந்து எப்படி பார்க்குறான்னா, ஒரு நாடார் தலைவர். இப்போ அங்கே வந்து கூட்டம் நடந்த ஆள் பூரா யார்? முழுக்க நாடார்கள் தான், நாடார் இளைஞர் தான் வந்திருக்கான். வேறு யார், வேறு ஜாதி ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது. அப்போ அவர்களை தக்க வைக்கப்பதற்காக அவனுக்கு அரசியல் வேணுமா இல்லையா? அந்த அரசியலே இல்லை, அந்த அரசியல். இப்போது
காமராஜ் மணிமண்டபம் கட்டியே தீருவேன் எங்கள் விருதுநகரில் ஒரு பெரிய பிரம்மாண்ட அறைகோள் விட்டார். கறிக்கோள்ராஜ் நாடார் சங்க தலைவர்கள்லாம் கூடுனப்போ எத்தனை வருஷம் முடியும், ஒரு 7 வருஷத்துக்கு முடி. அதோடு அந்த பக்கமே போகல, எங்கே விருதுநகர் பக்கமே போகலை. சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக காமராஜருக்கு ஒரு ஏக்கராவில் பெரிய பிரம்மாண்டம் பல கோடி செலவில் மணிமண்டபம் கட்டுவேன், அவருடைய புகைப்பட கண்காட்சி வச்சுருப்பேன், அவருடைய பொருளை வச்சுருப்பேன், அவர் அவருக்காக பல்கலைக்கழக படக்கழகத்தில் அவருக்கு ஒரு ஆசனத்தை நிறுவுவேன், எல்லாருமே காமராஜ் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், மலிவு விலை புத்தகம் போடுவேன், ஏதோ சொன்னார். இப்போ காமராஜ் ஒரு ஆளையும் பேசவே இல்லை. அப்போது ஏதோ கூட்டம் போடுறாரு, ஆட்கள் வர்றான், நாடார் இளைஞர்கள் வர்றான், அவனுக்கு தலைவனே இல்லை, நாடார் லீடர்ஷிப்பே இல்லை. நீங்கள் எல்லா கட்சியும் திருமாவளவன் இருக்கார் தலித்துக்கு, அப்போ பல்லர்களுக்கு ஜான் பாண்டி இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், தேவேந்திர குழுவாளர்களுக்கு, வண்டியர்களுக்கு வேல்முருகர் இருக்கார், திரும்ப ராமதாஸ் இருக்கார், இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவர் இருக்கார். நாடார் சமூகத்துக்கு யார் கேட்டிங்கன்னா இப்போ ஜெயிலில் இருக்கார்ல, நடமாடும் நகைக்கடை ஹரிநாடார், ஹரிநாடார் தான் அங்கே 36,000 ஓட்டு வாங்கினார். இப்போ எங்கே இருக்கார், ஜெயிலில் கழுதி நின்றுருக்கார். அப்போது அந்த சமூகத்துக்கு ஒரு தலைவன் தேவைப்படலாம். அறிவானந்த பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், இப்போ கறிக்கோள்ராஜ் அவர் ட்ரஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு தான் தலைவர், மக்களை நோக்கி நகர்த்துறதில்ல. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் தலித்துக்களை விட அடிமையாக வாழ்கிறான் நாடார்கள். மிக பணமறையாடுறது தான் தொழில், மிக வறுமை கூட்டுக்கீழே இருக்காங்க. காசு இருக்கிறவன் பூரா நாடார், காசு இல்லாதவன் பூரா மறையறி சாணார். ஒரே ஜாதியில், ஒரே கட்டமைப்பில், ஒரே நாட்டில், ஒரே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில், அவன் பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்காங்க. இல்லை, ஒரு அவரை நம்பாமல் போனதற்கு காரணம் நாடார் சமூகமாக இருக்கட்டும், மாற்றி மாற்றி அவர் கூட்டணி வச்சதாக கூட இருக்கலாம்லையே, அவர் போய் ஏடிஎம்கே கூடையும் சேர்ந்திருந்தார், 2011 சேர்ந்தார், அதுக்கு முன்னாடி திமுகவில் போய் கருணாநிதி அவர்களை பார்த்து சந்தித்து பேசினார், அதுக்கு அடுத்த நாளே தான் திருப்பி 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு போய் கூட்டணி வச்சாங்க. ரெண்டு பேரும் சரத்குமார் அவர்களும் ராதிகா அவர்களும் சேர்ந்து தான் போய் இந்தமாரி பண்ணாங்க. அப்புறம் மீண்டும் 2016 நிற்கலை, அதில் ஒரு தடவை நின்று ஜெயிச்சார் இல்லையா, 2011 ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். தென் அண்ணா திமுக கூட்டணியில் தான் ஜெயிச்சார், ஜெயிச்சார். ஆமாம், ஆமாம். அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்க ஜெயிச்சார் நாடாளுமன்றத்தை. ஆமாம், திமுக ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணார் அவர், நெப்போலியெல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணார். ஆமாம், ஆமாம், எம்பியாக ட்ராவல் பண்ணார். அப்போது நீங்கள் உங்கள் கட்சிக்கான அடையாளம் அந்தஸ்து இது அந்த மக்களை கொண்டு போகவே இல்லை. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டணி சேருவதற்கு முன்பு 2 கழகங்களையும் எதிர்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய அரசியல். விஜயகாந்துக்கு பேஸே இல்லை, விஜயகாந்துக்கு கம்யூனிட்டி வாக்கு இல்லை, ரசிகர்கள் தான். திமுக அதிமுக எதிர்ப்பு விஜயகாந்த், ரசிகர்கள் தான். ஆமாம், வாக்கு வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு 10% ஓட்டும் வாங்கினார், 14 வரைக்கும் வாங்கினார். இல்லை, அவரோட முதல் வாக்குகள் வாங்க 7, 11, 14, அதோட அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு சார், இவருக்கு இப்போ தேர்தலில் வேட்பாளரே இங்கே போடலையா? இல்லை, ஒட்டு மொத்தமாக பார்த்தா இது வரைக்கும் இல்லை. நீங்கள் அதான் இங்கே திருமங்கலம் இடைத்தேர்தலில் 874 ஓட்டு, இது எத்தனை பர்சன்ட் போ கணக்கு போடுவீங்க? 877%? நீங்கள் இப்போ 0.5% கூட இல்லையே. காரணம், அரசியல் கட்சி நடத்துவதற்கான அடிப்படை தகுதியும் இல்லை, அறிவும் இல்லை, அனுபவமும் இல்லை. இல்லை, இந்த அதிமுக கூட நின்று ஜெயிச்சார் இல்லையா, அதை ஒரு சரியாக யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சில விஷயங்களை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது நீங்கள் அதிமுகவில் இருக்கும்போது சரி, திமுகவில் இருக்கும்போது சரி, தொண்டர்களோட தொடர்பே இல்லை. தொடர்பு இருந்தால் ஏன் கரூர் நாகராஜன் தப்பிச்சு ஓடுறாரு பாஜக? கரூர் நாகராஜனை போன்ற பல நாகராஜன்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஏன், அரசியல் என்பது தொண்டர்களை தக்க வைக்கணுங்கள, தொண்டர்களை தக்க வைக்கணும். நீங்கள் தொண்டரோட தொண்டராக நீங்கள் களத்தில் நிற்கணும், உங்களை உங்களை கண்டே பிடிக்க முடியாத, உங்களை தொடர்பே வச்சுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் நீங்கள் கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய பவர் சென்டராக இருக்கணும், அப்படி யாருமே இல்லையே. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு கட்சிக்கும் 70 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. 70 மாவட்ட செயலாளர் தான் கட்சி கண்டுபடுத்தலாம்.
70 மாவட்ட செயலாளர் கீழே நீங்கள் ஒன்றியம் நகரம் கிளை பட்டம் எல்லாம் வர்றான். நீங்கள் எல்லாருமே போய் ஸ்டாலினை பார்க்கறது, எல்லாரும் வந்து எடப்பாடி பார்க்கறதில்ல, யாரை பார்க்குறான்? அவனுடைய அன்றாட அரசியல் பிரச்சனை, எதிர்கட்சி பிரச்சனை, சமூக பிரச்சனை, அதுக்கு யாரை பார்க்குறான்? மாவட்ட செயலாளரை பார்க்குறான். மாவட்ட செயலாளர் தான் ஒவ்வொரு மாவட்டத்தையும் கட்சியை கட்டுப்பாடு வைத்திருக்கக்கூடியவர். அந்த தொடர்பே இல்லையே சரத்துக்கு. இந்த சமீபத்திய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மேடையில் பேசினார் இல்லையா, என் மாமியார் வந்து என்னை வந்து எப்போ சிஎம்மாக பார்க்குறதுன்னு ஆசைப்பட்டாங்கன்னு எங்கள் மனைவி சொல்லிட்டாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு காமெடியை நான் தான் போடுறான், அதில் பெரிய செய்தி இல்லை. ஏன்னா பிரேமலா தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த வர்ற 24 நாடாளுமன்ற தேர்தல் நான் தான் முடிவு பண்ணுவேங்கிறது. 26 இப்போ தேமுதிக ஆட்கள் நீங்கள் யார் முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்கிறது நீங்கள். ஏன்னா இப்போ தேர்தல் வருது, தேர்தலில் சீட்டும் நோட்டும் பேரம் பேச வேண்டியிருக்கு. இன்னும் இவரும் மோடியை பற்றிலாம் பேசியிருந்தார் இந்த மீட்டிங்கில். மோடி தான் என்னுடைய ரோல் மாடல்ன்ற மாதிரி அளவுக்கு பேசியிருந்தார். அப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கிறது வேறு என்ன, அதுதான் காரணம். இப்போ அண்ணாமலை எல்லாத்தையுமே நீங்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். அண்ணாமலை செலவை பற்றி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. டெல்லியிலேருந்து ஒரு இவங்க 100 கோடி செலவு பண்ணான்னா நம்ம ஒரு 50 கோடி செலவு பண்ணலாம், 40 தொகுதியில் ஒரு 2000 கோடி செலவு பண்ணலாம். அதனால் நீங்கள் போய் தொகுதியை போய் கட்சியை கரண்டில் வச்சுங்க. எல்லாம் அண்ணாமலை ஏற்பாடு தான். இப்போ பிரேமலதா, ராதிகா, விஜயகாந்த், விஜயகாந்த் ராதிகா. இன்னும் தேர்தல் வர வர நீ பல பேர் வருவாங்க களத்தில், பல பேர் வருவார்கள். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திமுக அண்ணா திமுகவுக்கு எதிராக இவர் இவன் திமுகவும் சேர்த்த மாட்டாங்க, அண்ணா திமுகவும் சேர்த்த மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை இவர்கள் பூராவே லட்டர்பேடு கட்சி தான். ஒரு தொகுதியில் ஒரு 1% வாக்கு கூட வாங்க முடியாது. ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் நீங்கள் டெபாசிட்டை கூட தக்க வைக்க முடியாது. ஆனால் இவர்கள் ஒரு கட்சி, ஏன்னா இவர்கள் சினிமா கிளாமர் இருக்குது, சரத்குமார், சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி, இது பாஜகவுக்கு வாக்கு வங்கியாக மாறும்னு அண்ணாமலை நம்புறாரு. அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது. அண்ணாமலைக்கும் இல்லை, நீங்கள் சொன்ன கணக்குப்படி வச்சு பார்த்தா டெபாசிட்டே இல்லை அப்படின்னா, பர்சன்டேஜே இல்லைனா அதை வச்சு இவங்க என்ன டெவலப் பண்ணுவாங்க கட்சியை சார்? அதாவது ஒரு 20 கட்சி கூட்டணி திமுகவுக்கு எதிராக, எவ்வளோ எத்தனை கட்சி கூட்டணி? 20 கட்சி. நான் சொல்கிற கணக்கில் கணக்கு எழுதி 20 வருதான்னு பாருங்க. சசிகலா, ஓகே, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஏசி சண்முகம், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், இன்னொருத்தர் ஏசி சண்முகத்துக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்கார் அங்கே இதில் இருக்கார், ஈரோட்டில் இருக்கார், அவர் ஒரு கட்சி வச்சுருக்கார். இதில் இந்த ஏசி சண்முகம் பிரிஞ்சு போனவர். சரி, அதே போல் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இவர் பூவை மூர்த்தி, அப்புறம் வந்து மல்லர் பேரவை, பார்வர்டு பிளாக்கு, கதிரம பார்வர்டு பிளாக்கு, சரத்குமார், விஜயகாந்த், பெரிய கூட்டணி பாமக, அப்புறம் இன்னும் இப்போ 14 வந்துருக்கு, 14 வந்துருக்கு, 6 இன்னும் லட்டர்பேடு கூட்டணிகள் வச்சுக்கலாம். 20 கட்சி கூட்டணி பிஜேபியினுடைய திட்டம். எவ்வளவு? 20 கட்சி. 20 கட்சி கூட்டணி, 40 தொகுதி. அதில் முகம் தெரிந்த ஆட்கள் பிஜேபி வந்துருது. 15 இன்னும் 5 கட்சி. வேலூர் இப்ராஹிம் கட்சி, வேலூர் இப்ராஹிம், அவர் முஸ்லீம்களை கூட்டி வரக்கும் தொப்பி கூட அங்கே 4 பாய் உட்காந்துருப்பாங்க. 14 பாய் எந்த கூட்டணியில்? பாஜக கூட்டணியில் பாய் இருப்பாங்க. அப்போ இந்த பெரிய கட்சின்ற கணக்கில் இந்த சரத்குமாரோட ஃபேஸ் வந்துருன்றீங்க. பாமக, விஜயகாந்த், சாரி, பிரேமலதா, விஜயகாந்த், சரத்குமார், அப்போ பெருசாக. ஆமாம், அன்புமணி இதில் வந்துடுறாரு. ஆமாம், அன்புமணி பாஜக கூட்டணி தான். அதுதானே பெரிய கட்சி. பெரிய கட்சி. அப்போ 20 கட்சி கூட்டணிக்கு பாஜக திட்டமிடுது. அப்போது அப்புறம் இது முக்குளத்தூர் பேரவையில் இவர் முருகன்ஜி தேவர் பேரவையில் முருகன்ஜி. அப்போ இப்படி 20 கட்சி கூட்டணி, 20 கட்சிக்கு 20 பேர் தான் தலைவராக இருப்பாங்க, 20 தலைவர் இருப்பாங்க, 20 தொண்டர் இருப்பானு தெரியாது. ஐஜேகே விட்டோம், முக்கியமான பெரிய கட்சி தமிழ், 1 கோடி தொண்டர் மொத்தமாக இருக்கிற கட்சி ஐஜேகே,
இப்படி 20 கட்சி கூட்டணியை வந்து லிஸ்ட்டு சொன்னாங்க. அப்போது இதில் நீங்கள் சரத்குமார் பர்சனாலிட்டி தானே? ஆமாம். ஆ நீங்கள் இதில் யாருமே செலிபிரிட்டி இல்லை, எல்லாம் நல்லா செலிபிரிட்டி தானே? ஜான் பாண்டியா, கிருஷ்ணசாமி, இப்படி எல்லா தலைவர்களும் மேடையில் வரும்போது ஸ்டாலின் இந்த பக்கம் எடப்பாடி, இது இந்த கூட்டணி கிளாமர் கூட்டணியா, இந்த கூட்டணி கிளாமர் கூட்டணியா? இதுதான் ராதிகா. அதாவது சரத்குமார் வரும்போது ராதிகாவும் வரும். ஆமாம், ராதிகா எல்லாமே மேக்கப் மேக்கப் போட்டு வயசு ஒரு 20 வயசு குறைச்சிட்டு அந்த அம்மாவும் களத்தில் வரும். பிரேமலாதான் சார் ராதிகாவை பார்க்குற நிறைய கூட்டம் வரும்ல. ராதிகாவை பார்க்க கூட்டம் வரும். ஆ, ஏன் பிரேமலாதா பார்க்க கூட்டம் வராது எனக்கு தெரியாது. அப்போது இந்த கூட்டணி உருவாவதற்கு இப்போ எல்லாம் பழைய வேட்டி சட்டையெல்லாம் துவைச்சி காய போட்டு நீளம் போட்டு வச்சுருக்காங்கள்ல, எல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டான். இதுதான் திமுக அதிமுக எதிரான வலுவான கூட்டணி, வலுவான கூட்டணி. அப்புறம் இந்த தலித் அமைப்பில் ஒரு கட்சி சொன்னாங்க, திருமாவளவன் வெளியே வந்து நீலப்புலிகள் இயக்கம், நீலப்புலிகள் இயக்கம். சரி சரி, நீலப்புலிகள், நீலப்புலி, நீலப்புலி, இது வந்து விடுதலை சிறுத்தைகள். அதில் வந்து நீலம்னா அம்பேத்கருடைய கலர் நீலம். சரி சரி, நீலப்புலிகள், அம்பேத்கர் புலி. நாங்கள் அதிகார தலைவர் அதுக்கு சாத்தை பாக்யராஜ். ஓகே, சாத்தை பாக்ய நமக்கு நண்பர் தான் அவர். சரி சரி, இப்படி இந்த கூட்டணிகளின் மொத்தம் தான் பிஜேபி. திமுக அதிமுகவுக்கு பயங்கர ஸ்டெப்பு கொடுப்பாங்க, பயங்கர. அதில் முக்கியமான ஒரு நபராக சரத்குமார் அவர்கள், சரத்குமார் வருவார். சரத்குமார் செய்தி போட்டீங்கன்னா நீங்கள் பத்திரிக்கை போட்டு தானே ஆகணும், போடாமல் நிறுத்த முடியாதுல்ல. அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் போட மாட்டீங்க, செய்தியெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க, காலியானதுக்கு அப்புறம் தான், சேர் காலியானதுக்கு அப்புறம் தான் போடுவீங்க ஃபோட்டோலாம் அப்படின்ற மாதிரிலாம் வருத்தப்பட்டிருந்தார். அப்போ இந்த கூட்டணியில் இருக்கும்போது அவர் தெரியப்படுவார். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா ராதிகாவும் சரத்குமார் நீங்கள் ஜீப்பில் ஓட்டு கேட்டு போனால் மக்கள் ரோட்டுன்னு டாட்டா கழிப்பான்ல. ராதிகா போய் நீங்கள் சீரியலில் தானே பார்க்க முடியும், நேராக பார்க்க முடியுமா? எனக்கு ஒரு நண்பர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் வந்து அந்த கட்சியில் இருந்தார், சமத்துவ மக்கள். ஆமாம், அவர் அவர் பேரை சொன்னார், நல்லா இருக்காது. அவர் தான் எனக்கு சொன்னார், ராதிகாவுக்கு பிறந்த நாள் அப்போது சமத்துவ மக்கள் கட்சி பரபரப்பாக இருக்குது. அப்போது தேடி பிடிச்சி நல்லியில் போய் அவரும் அவர் மனைவியும் ஒரு 20,000 ரூபாய்க்கு பட்டு போடுவோம். எவ்வளவு? 20,000. அவங்கள பெரிய நடிகை, அப்புறம் ராடன் டிவி, அப்புறம் சித்தி சீரியல், சித்தி சீரியல், பெரியம்மா சீரியல், எல்லாம் பல சீரியல் வச்சு அப்போது ஒரு கௌரவமாக இருக்காதுன்னு சொல்லி ஒரு 20,000 ரூபாய்க்கு பட்டு போட வாங்கி கொண்டு கொடுத்தாங்களாம். அப்போது ரைட்டு நன்றி வாங்கிட்டாங்களாம். அப்புறம் ரைட்டு பிறந்தநாள் டின்னர் பார்ட்டி கீட்டி எல்லாம் முடிஞ்சது. ஒரு வாரம் கழித்து இவர் கட்சி தலைவர் பார்க்குறதுக்கு போயிருக்காரு, குட்டிவாங்க வீட்டுக்கு. பார்க்க போனால் வேலைக்காரி அந்த பட்டு புடவையை கட்டியிருக்கு, வேலைக்காரி அந்த பட்டு புடவையை கட்டியிருக்கு. இவருக்கு நம்ம நம்ம வீட்டுக்காரி நம்மளும் தேடி பிடிச்சி வாங்கி நாலு கடை ஏறி இறங்கணுமே. ராதிகாவுக்கு விருப்பமான கலரை மயில் கலரை இப்போ புடவை. என்ன என்ன கலரு? மயில், மயில், மயில். இப்போ 5-6 கலர் வரும் தெரியுமா? மயில் தோகை விரிச்சு எத்தனை கலர் வரும் சொல்லுங்க. எனக்கு தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. மயில் பார்த்ததே இல்லையா? மயில் பார்த்துருக்கேன். அது பச்சை கலர்ல ஒரு மாதிரி வரும், அந்த கலர் நீல கலர்ல வரும். பச்சை நீல எல்லாம் கலர், அதுதான் மயில் கலர். ஓ, தெரிஞ்சு மஞ்சள் நீங்களே, அதனால இல்ல இல்ல மயில் கலர். ஓகே, அப்ப இன்னைக்கு இளைஞர்கள் இப்போ வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது நல்ல பச்சையா இருக்கும், அதுல நீளம் இருக்கும், மிக்சடா இருக்கும், மிக்சடா இருக்கும். அது அதுக்கு பேர் மயில் கலர். பெண்களுக்கு பட்டு புடவையில அதுதான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா, எனக்கு நான் 63 வயசு ஆச்சு, என் பொண்டாட்டிக்கு எத்தனை சீலை நான் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்போ அந்த பட்டு புடவை தேடி பிடிச்சி பட்டு புடவை என்ன வாங்கி கொடுத்துருப்போம், சாதாரண புடவை தான், காட்டன் புடவை தான் வாங்கி கொடுத்துருக்கா 500 ரூபாய்க்கு. அப்போ கொடுத்தா வேலைக்காரி கட்டியிருக்கலாம். அப்போ அந்த வேலைக்காரி போய் கேட்டாராம், எம்மா புடவை நல்லா இருக்க, எங்கே வாங்கினேன்? இதே மாதிரி ஒரு புடவை என் வீட்டுக்கு வாங்கணும் சொல்லி. நான் எங்கே வாங்கினேன்? அம்மா எனக்கு கொடுத்தாங்க. யாரம்மா? ராதிகா அம்மா. ராதிகா அம்மா. அப்படி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே, என்ன வேலை? அவங்க 50,000 ரூபாய்க்கு மேலே வந்தால் தான் கட்டுவாங்க. எவ்வளவு? 50,000. 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அந்த புடவைய கட்டுவாங்க. இது யாரை வாங்கி கொடுத்தாங்களே, அதை வேலை கம்மி விலையா? அதான் எனக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி கம்மியானதுன்னா அவங்கள்ட்ட? அவங்களும் எவ்வளோ கம்மியானது அந்த விலைக்கு? அந்த புடவை விலை என்ன? 20,000. 20,000. இதுதான்
சினிமா நடிகருடைய கிளாமர். சினிமா நடி அப்போ அவங்க கட்டுற புடவை விலை எவ்வளவு? 50,000 to 50,000. அப்போது இவர்கள் ஏழை எளிய தொண்டனுடைய வருத்தத்தை வழிய ஒரு குண்டுமணி தங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி தான் தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக திமுக. காங்கிரஸ் பண்ணையார் கட்சி, பணக்கார கட்சி, படோபதி கட்சி, இப்போ பெரிய முதலாளி கட்சி அப்படிங்கிறது தான் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தான்? திமுக ஓட்டு போட்டான். நாடாளுமன்றத்தில் போய் அண்ணா சொல்கிறார், பேச ஆரம்பிக்கும் சொல்கிறார், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் மேன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னாரு. நாங்களெல்லாம் தெருவோரத்தில் மக்களுடைய பிரதிநிதிகள். நாங்கள்லாம் தெருவில் படுத்து கிடக்கிறாங்கள படுக்க இடம் இல்லை, இங்கிலீஷில் ஹோம்லெஸ்ஸுக்குவான். அந்த ஆளுகையாக நாங்கள்னார் எங்கே பார்லிமெண்ட்டில் சொன்னார். இப்போ சாதாரண சரத்குமார் ராதிகாவை எவ்வளோ புடவை கட்டுறாங்க? 50,000. அப்போது கனிமொழியும் செல்வியும் துர்காமாவும் கணக்கு போட்டுங்க. சசிகலாவை கேட்கவே வேண்டியதில்லை, அது நடமாடும். பாலு ஜுவல்லர்ஸே நடந்து போகும். சரி, ஜெயலலிதாவும் சசிகலாவும் பாலு ஜுவல்லர்ஸ் ஏர் பேக்கில் ஒரு நகையை பூரா கட்டி கொண்டு ஒரு 5 ஏர் பேக் கொடுத்துட்டு வந்தாராம். ட்ராவல் பேக் இருக்குல்ல, யார் வளர்க்குமா கல்யாணத்துக்கு? தொழிகள் ரெண்டு பேரும் ஜாலி, கவர்மெண்ட் கஜானா காலி. அப்போ இப்படி தான் திராவிட இயக்கனால் என்னது ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். திராவிட இயக்கனால் மிகப்பெரிய ஒரு கிளாமர் இருக்கும். ஜெயலலிதா பக்கத்தில் யாரும் போயிட முடியாது, எம்ஜிஆர் பக்கத்தில் கருணாநிதி போய் யாரும் போயிட முடியாது. ஏன் அவ்வளோ பாதுகாப்பு வளையம்? நான் திருப்பூரில் ரயிலில் வர்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கேன். 93 வைகோ பாலசாமி அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டார். கட்சி ஆரம்பித்து அவரும் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கார். அவரை சுற்றி திருப்பூர் ஏற்றுமதியாளர் ஒரு 100 பேர் நிற்கிறான். எல்லாம் ஆடி கார், பிஎம்டபிள்யூ, பென்ஸ். கட்சி ஆரம்பிச்சிட்டார் வைகோ. அப்போது திருப்பூரில் வந்து அவைத்தலைவர் துரைசாமி, அவர் தான், அவருடைய தம்பி தான் திருப்பூர் ஃபேப்ரிகேஷன் சங்க தலைவர், நூல் மணியன் துணி நெசவு நெய்கிறாங்கள் அதுக்கு அந்த அதுக்கு தலைவர், முதலாளி சங்க தலைவர், அண்ணா தொழிலாளி சங்க தலைவர். நல்லா கேட்டுங்க. அப்போ அவர் அதான் மதிமுகவுடைய அவைத்தலைவர் சு துரைசாமி கட்சி விளங்கினார்ல பிரச்சனை. அப்போது ஒரு திமுக தொண்டை, அட்டிமட்ட தொண்டை, வைகோவை பார்க்குற ஆசையில் பார்க்குறான். வைகோ ரயில் நிற்கிறாரு, ஓடி போய் அவனுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும், ஏதாவது சாப்பிட்ற பொருள் வாங்கி கொடுக்கணும். அவர் போய் புரோட்டா கரண்டெல்லாம் சாப்பிட முடியாது. ஓடி போய் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இது கிண்ணை தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து அவர் கொடுக்குறக்கு பாஞ்சு போகிறான். நான் கண்ணால் பார்த்தேன், எல்லாம் பழ பழம் பழம் பட்டு வெட்டி பட்டு சட்டை எல்லாம் பெரிய முதலாளிகள்லாம் நிற்கிறான். பூந்து வந்தாலும் போகிறான், வைகோட்டு போயிட்டா போல போய், தலைவரே வணக்கம், தலைவரே நான் இந்த மாதிரி திமுக ஒன்றிய செயலாளருக்கு அது இது நான் வந்து உங்களை நான் உங்களை பார்த்துட்டு தலைவரே இந்த தண்ணி பாத்திரத்துக்கு கொடுக்குறான். யாருக்கு? வைகோ. வைகோ அது பக்கத்தில் இருக்கிற முதலாளி வெடுக்குன்னு புழுங்குறாரு. ஏன் தண்ணி பாட்டில் வந்து கொடுக்குற ஆள் யார்? ஏழை தொண்டை. அப்போ அதில் ஏதாவது கலந்துருக்கும், அதை அது குடிச்சா அவருக்கு ஏதாவது உடம்பு செல்லலாம். பிடிங்கி பயா அவன் அப்படி மூஞ்சலாம் கருத்து போச்சு. ஆசையாக போய் அப்போ தான் கடையில் பிரிட்ஜில் இருந்து தண்ணி பாடம் வாங்கிட்டு வந்து தர்றான். அவன் அவருக்கு டீ சாப்பிட வாங்கி கொடுக்க முடியாது, புரோட்டா வாங்கி கொடுக்கும், அவன் சாப்பிட புரோட்டா வாங்கி இட்லி வாங்கி கொடுக்க முடியாது, ஏ டு பி மசாலா ரோஸ் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறான்? வாட்டர், ஒரு தண்ணி இப்போ வாட்டர் பாட்டில் அதை கூட அந்த தலைவனுக்கு கொடுக்க முடியல. இதுதான் திராவிட இயக்கம். இது எப்படி இருந்தது திராவிட இயக்கம்? ஏழை வாழைகளுடைய இயக்கமாக இருந்து ஏழை வாழையெல்லாம் இப்போ இல்லாமல் போய் பணக்கார கட்சியாக போச்சு திமுக. ஒட்டுமொத்த கட்சியும் அப்படி தான் இருக்கு. அப்படி தான் இருக்கு. அப்போது இதே காலகட்டத்தில் தான் சரத்குமார் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறார், 2007. இது இவர்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணிவிட்டு இந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் நாடார் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியாக மாறியிருக்கணும். மாறலை. ஏன்? கூட்டம் வந்தால் போவார், கூட்டம் முடிஞ்சா கொட்டி வாக்கு படுத்துக்குவார். கொட்டிவாக்கு தான் ஒரு வீடு. இது அல்ல அரசியல், இது அல்ல அரசியல். அரசியல் என்பது மாதம் ஒரு கூட்டம் நடத்தணும், மாதம் ஒரு மாவட்ட செயலாளர் பொதுக்கூட்டம் நடத்தணும், கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போகணும், கட்சிக்காரன் யாரை செத்து போனதுக்கு போகணும்,
கட்சிக்கார குழந்தை வர்றதுக்கு போனோம், அந்த மாவட்ட செயல் லைவாக இருப்பான். நீங்கள் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கியில் ஜெயிச்சு யாருன்னு கேட்டீங்கன்னா ஐ பெரியசாமி ஆத்தூரில். எங்கே ஆத்தூரில் காரில் போயிட்டுருக்காரு, வாழை மரம் மைச்சர் கட்டு அந்த உள்ளே புந்துருவார். யார் ஐ பெரியசாமி? தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கியில் ஜெயிச்சு அவர் தான் தெரியுமில்ல. தெரியும் தெரியும். எந்த கட்சியெலாம் பார்க்க மாட்டார், வாழை மரம் பைக் சென்றதுன்னா போதும். காரில் போனார் வச்சுங்க, எங்கேயோ ஒரு வேலையை போகிறார் வர்றாரு, நேரம் எங்கே பூந்துருவார் அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, பைக்சர் வீட்டு போகிறார். தலைவரே வாங்க வாங்க, என்னப்பா பத்திரிக்கை கொடுக்கல, அவன் அண்ணாதிமுகவா திமுகவா இல்லை காங்கிரஸா கம்யூனிஸ்டா இல்லை சிறுத்தையா புலியா சிங்கமா, அதெல்லாம் இல்லை உள்ளே பூந்துருவார். ஏப்பா ராமசாமி ராமசாமி பேர சொல், ராமசாமி கச்சாமி எங்கள் பொண்டாட்டி வர சொல், பிள்ளைய வர சொல், ஏமா என்ன அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கலாமா? இந்த அவர் கவர், அவர் 5000 ரூபா கவர் மினிமம் 5000 ரூபா அவர் ஸ்டேஜுக்கு. அவன் என்ன நினைப்பான், இல்லை மந்திரியே நம்ம வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டாரியா, அவன் குடும்பமே எத்தனை ஓட்டு 10 ஓட்டு எழுந்துருச்சு எழுந்துருச்சு 10 ஓட்டை நம்பி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற 500 பேர் பார்ப்பான். இருந்தாலும் என்னையா அவ்வளோ எளிமையாக இருக்காயா, பந்திய உக்காரிய தள்ளியா, என்ன என்ன சாப்பிட சொல்ல மாட்டேங்கிற தலைவரே வாங்க, நீங்கள் எங்கள் ஊரில் சாப்பிடுவீங்களா, நாங்களே கீழ் சாதி மேல் சாதி. டேய் எவன்டா சொன்னது, ஏ எல்லாம் உட்காருண்டா, யார கூட வந்த காரில் வந்த ஆளுங்க ஒரு 5-10 பேரை உட்காரு. அவன் உடனே பொங்கல் இடியப்பம் வடை கடை எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பண்ணு. ரைட்டு பையன் கல்யாணமா புள்ள கல்யாணமா, ரைட்டு கல்யாணம் முடிஞ்சு என்ன வந்து பார் மெட்ராஸ் வந்து பார், இப்படி ஒரு பிட்டை போட்டுருவார். நான் மெட்ராஸ் போகிறேன், மெட்ராஸ் வந்தீங்கன்னா குடும்பம் அப்படியே கூட என்ன வந்து பார், முடிஞ்சுதா? அவன் போக போகிறது இல்லை, இதுக்கப்போ ரயிலில் டிக்கெட் புக் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணியே போக போகிறான். ஒரு வார்த்தை இதுதான் ரகசியம், இதுதான் கருணாநிதியை விட ஸ்டாலினை விட அதிக வாக்கு, இதுதான் கலாரசு, இதுதான் கலாரசு. ஆனால் சரத்குமார் எப்போ போவார் அடுத்து 10 வருஷம் கழித்து இதுதான் போவார். அப்போ இது வல்ல இயக்கம், இயக்கம் என்பது நீங்கள் எது இயக்கம், எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, எவன் அந்த கருப்பு கண்ணாடி போனதுக்கு காரணமே அதுதான், எவன் ஏழைபாளையாக இருக்கான், எவன் தெரிஞ்சு போமா இருக்கான், எவன் நம்ம கூட ஆரம்ப கட்டத்தில் நின்னவன், அவனை கூப்பிட்டு நீ போன பார்த்துக்கிறேன், உடனே அவனுக்கு ரூண்டி செயலர், உடனே அவனுக்கு ஒரு வாரிய தலைவர். இப்படி எம்ஜிஆர் கண்ணில் படமாட்டோமா, எம்ஜிஆர் கண்ணில் படுவதும் குரு பார்வை சுக்கர திசை அடிப்பதும் ஒன்று. எம்ஜிஆர் ஜெயலலிதா கண்ணில் பார்த்துட்டா என்ன என்ன திசை, சுக்கர திசை. 5 தலைமுறை செட்டில் ஆகிடலாம். எத்தனை தலைமுறை, 1 தலைமுறை இல்லை 2 தலைமுறை இல்லை 5 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சம்பாரிச்சுக்கலாம். அதனால் எம்ஜிஆர் பாத்திரம் மாட்டாரா அப்படியே அலைவான். எம்ஜிஆர் ஃபங்க்ஷனுக்கு வராருன்னா ஜெயலலிதா பாத்திரம் மாட்டதா, கருணாநிதி பார்க்கவே விடாரு நம்ம, இருக்கிறதான் பிடிக்கிறவர், சோப்பு எடுக்கிறதெல்லாம் பிப்பேட் அடிச்சிருவார். எடு எவ்வளோ வச்சுருக்கா எடு எடு, இதுதான் கருணாநிதி. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி அல்ல, அதனால தான் அந்த கட்சி இன்னும் உயிரோடு இருக்குது. எடப்பாடி வந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு வேறு கட்பாடி வந்தாலும் சரி, எந்த பாடி வந்தாலும் சரி, கட்சி இருக்கிறது காரணம் என்ன, தொண்டனை உருவாக்கி வச்சுருந்தார், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இப்போ ராதிகாவுடைய அம்மா பேர் கீதா, ராதிகாவுடைய அம்மா பேர் கீதா, இலங்கை அந்த அம்மா சொந்த பூர்வீகம். எம்ஆர் ராதா நாடகம் போடுறது போகிறார், எங்கே இலங்கைக்கு போகிறார், கொழும்புக்கு போகிறார். அப்போது சந்தித்த பல மனைவிகள் அந்த அம்மாவும் ஒன்று, எங்க சந்தித்த பல மனைவிகளில் அந்த அம்மா கீதாவும் ஒன்று, அதுதான் ராதிகா நிரோஷா ரெண்டு பொண்ணுங்க. ஆனால் இப்போ அந்த அம்மா 86 வயசு, கீதா ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கு. மருமக எப்போ முதலமைச்சர் ஆவார், மாமியாருடைய ஆசை நியாயமான ஆசை தான், அந்த அம்மா இலங்கை சேர்ந்தது, அந்த அம்மா பிறந்து வளர்ந்தது இலங்கை, ஆனால் மருமக வந்து தென் மாவட்டம் நாடார், அதனால் நாடார் ஓட்டு போட்டால ஒரு 25 எம்எல்ஏ வந்துடுவார், ஒரு 5 எம்பி வந்துடுவார். அதுக்கான களத்தை அமைக்கலை, அதற்கான சூழலை உருவாக்கலை. விஜயகாந்த் அரசியல் வந்து அவர் மருத்துவமனைக்கு போக வரைக்கும் அவர் அரசியல் பேசுபொருளாக இருந்தது. அவர் என்றைக்கு ஆஸ்பத்திரியில் படுத்தாரோ கட்சி ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிச்சு. ஆனால் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இடத்துலையே நிற்குது, முதல் கீர்லேயே வண்டி போனால் என்ன ஆகும், கஷ்டம் தான். 2வது கீர் போடணும்,
மூணாவது கீர் போடணும், நாலாவது கீர் போடணும், அஞ்சாவது கீர் போடணும், அப்புறம் ரிவர்ஸ் கீரும் போடணும் அப்பப்போ. ஆ அப்பப்போ இதுதான் இயக்கம். ஆனால் இவர் முதல் கீரிலேயே வண்டி ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம் அல்ல, நடிகை ராதிகாவுக்கும் சரத்குமாருக்குமான இயக்கமே தவிர இது மக்களுக்கான இயக்கம் இல்லை. மக்கள் கூடுறான், மறுபடி கூடி கலைவது தான். எனக்கு தேர்தல் வருது இப்போ, இது உண்மையாகவே எனக்கு கேட்டால் 20 கட்சிகளுக்கு தலைவர் அண்ணாமலை. எத்தனை கட்சிக்கு? 20 கட்சிக்கு. 20 கட்சி கூட்டணிக்கு தலைவராக வருவதற்கு முன்பு அவர் அஸ்திவாரம் போடுறார். அதில் தான் பிரேமலதா, சரத்குமார், இனி ஜான்பாண்டி மாநாடு போடுவார், ஐகேஜே ஒவ்வொருத்தரும் போடுவாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். இதுதான் இந்த நிலவரம். சரத்குமார் அவர்களுடைய இந்த கட்சி இந்த மீட்டிங்காக இருக்கட்டும், கள நிலவரமாக இருக்கட்டும், மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலோக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.